ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா தூப்பு அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருக்காங்க அப்படின்னு நியூஸை கேட்டோடனே செர்ற பார்த்தா பதறி அடிச்சுக்கிட்டு பாஸ் கூட சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போதும் நீங்கள் வந்து இன்றைக்கான எபிசோட கூட பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடில் நீங்கள் என்ன பார்க்கறது கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை போய் மறக்காம பார்த்துங்க. ஓகே, இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டாங்க. வந்ததுலேருந்தே பார்த்தா சரி தான், ரொம்ப பதட்டமாக இருக்கும். ஐயோ பாஸு, தூப்பு வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்களே, அவனை வெளியே கொண்டு வந்ததுலாம் என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு செர்ற பார்த்தா ரொம்ப பதறிட்டு இருக்கான். டேய், ஏன் பதற பதறாமரு, அதான் லாயர் வந்து கூட்டிருக்கோம்ல, லாயர் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாரு, நானும் போய் ஆஃபீஸர்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் பேசியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, அந்த பையனே ஆல்ரெடி வந்து ரொம்ப பயந்து போயிருப்பான், நீ அவங்ககிட்ட போய் பயந்து பயந்து பேசியிருக்காத, தைரியமா பேசு, என்ன ஏதும் விசாரி அப்படின்னு பாஸ் வந்து செருக்கு வந்து தைரியத்தை கொடுத்து தூக்கூட போய் பேச சொல்றாரு. இந்த செரு பையனும் பார்த்தா மனசுல வந்து தைரியத்துல வளர்ச்சிட்டு தூக்கூட போய் பேச போறான். ஆமா, என்னாச்சு, எதுக்கு ஜெயிலுக்குள்ள இருக்க அப்படின்னு செரு வந்து விசாரிக்க, இந்த தூப்பையனை பார்த்தா வழக்கம் போல செருக்கிட்டு வந்து அடாவடித்தனமா தான் பேசியிருக்கான். ஆமாடா, போலீஸ்கிட்டே தந்திர சொல்லிட்டேன், அவங்களே நம்பல, நீ என்ன நம்ப போற, போடா போ, உன் வேலையை பார்த்து போ அப்படின்னு தூப்பு பார்த்தா இப்படி பேசியிருக்கான். இங்கே பாரு, என்ன நடந்தாலும் சரி நான் உன்னோட அண்ணன்டா, நான் கேட்க தயாராக தான் இருக்கேன், என்கிட்ட சொல்லு அப்படின்னு சேரு வந்து கேட்டு இருக்கான். இப்பயும் பார்த்தா அந்த தூப்பு வந்து சொல்ல மாட்டேங்கானே. டேய், நான் பண்ண காரியத்துக்கு வந்து இப்போ நான் மட்டும் உன்னோட இடத்துல இருந்தேன் ஏன், நான் உன்னோட ரிலேஷன்ஷிப்பே டோட்டலாக கட் பண்ணிட்டு போயிருப்பேன், நீ மட்டும் ஏன் இப்போ எப்படி இருக்க அப்படின்னு தூப்பு வந்து கேட்டுருக்கான். இங்கே பாருடா, நான் ஒன்று நீ கிடையாது, நான் உன்னோட அண்ணன், நான் வந்து கேட்க தயாராக தான் இருக்கேன், தயவு செய்து என்னதான் நினச்சி சொல்லேன்டா அப்படின்னு செர்ற பார்த்தா திருப்பி திருப்பி இதையே கேட்குறான். செரு வந்து இவ்வளோ தூரம் பார்த்தா அழுத்தி அழுத்தி கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் வார்த்தைக்கு வார்த்தை பார்த்தா நம்மளோட அண்ணன் சொல்லுடா சொல்லு அப்படின்னு செரு வந்து திருப்பி திருப்பி இதே கேட்கறதால பார்த்தா இந்த தூப்போட மனசு வந்து கொஞ்சம் மாறிடுச்சு போல இருக்கு. இந்த தூப்பு வந்து சொல்ல தயாராயிட்டான். ஆக்சுவலா செர் என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து ட்ரக்ஸை வந்து விற்கவும் செய்யலை வாங்கவும் செய்யலை, கண்ண மூடி கணத்துறதுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக நடந்து போச்சு. என் கூட வந்து ஒரு பையன் இருந்தான், போலீஸ் வரதை பார்த்தோன்னே ட்ரக்ஸை வந்து என் கையில் கொடுத்துட்டு அவன் எஸ் ஆகிட்டான் அப்படின்னு இவனை பார்த்தா நடந்த எல்லா கதையும் சொல்லியிருக்கான். என்னது, இன்னொரு பையன் உன்னை வந்து ட்ரக் கேஸில் வந்து மாட்டி விட்டானா, எப்படி இவனை வந்து வெளியே கொண்டு வருது அப்படின்னு செல்ற பார்த்தா ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கான். பிறகு பாஸ் தான் வந்து, டே என்னடா எதுக்கு ரொம்ப வந்து கன்ஃபியூஷனாக இருக்க, எப்படியும் அவனை வந்து வெளியே கொண்டு வந்துடலாம், ஆனால் என்ன அதுக்கு வெளியெடுக்க கொஞ்சம் பெயில் அமௌண்ட்டு தான் பே பண்ணோம் அப்படின்னு பாஸ் வந்து சொல்ல, எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னு சேர் வந்து கேட்குறான். டே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இப்போ மேட்ரு என்னன்னா அவனை வந்து வெளியே கொண்டு வர்றது வந்து ஏகப்பட்ட ப்ராசஸ்லாம் இருக்குது, ஸோ நாளைக்கு தான் அவன் வந்து வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லாக அவன் இங்கே தான் இருக்கணுமா அப்படின்னு சேர்ற பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டே ஃபீல் பண்ணாதடா, அதான் எப்படியாச்சும் அவனை வந்து வெளியே கொண்டு வரலாம்ல, ஃபீல் பண்ணாத, இருந்தாலும்டா செரு இந்த பெயில் அப்படிங்கிறதுலாம் டெம்பரவரியானது மட்டும்தான், அவனை வந்து முழுசாக வெளியே கொண்டு வரணும்னா அவன் எந்த தப்பும் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் அவனை வந்து முழுசாக வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, அவன் எதுவும் பண்ணல இல்லை அப்படின்னு பாஸ் வந்து கேட்க, பாஸ் நான் அவங்ககிட்ட வந்து பேசிட்டேன் பாஸ், அவன் அழுத்தம் திருத்தமா ஒரே விஷயத்தான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கான், அவன் அந்த தப்பை வந்து பண்ணல பாஸ், நான் அவன் நம்புறேன் அப்படின்னு சரி வந்து சொல்ல, நான் உன்ன நம்புறேன்டா அப்படின்னு பாஸும் பார்த்தா சரிக்கு வந்து ஆறுதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாஸ் ரொம்ப தேங்க்ஸ் பாஸ், இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து என் கூட வந்து இருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது, ஆனால் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பெரிய உதவியெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் பாஸ் அப்படின்னு சேர்ற பார்த்தா தேங்க்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். அட என்னடா நீ மூணாவது மனுஷமாயி தேங்க்ஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்க, எங்கே ஒரு ஹக் கொடு பார்ப்போம் அப்படின்னு பாஸை பார்த்தா ஹக் கொடுக்க சொல்கிறாரு. இந்த சேர் பையனும் பார்த்தா க்யூட்டாக ஒரு ஹக்கை கொடுத்துக்கிறதுக்கான். எப்பாடா சேரு, என்ன நடந்தாலும் சரி உன்னை விட்டு தனியாக நான் எங்கேயுமே போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு பாஸும் பார்த்தா சேர் கூடயே அங்கேயே இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா செருரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எங்கே தான் காட்டுறாங்க, இந்த த்ரீ பையனை பார்த்தா ஜோவை போட்டு ஒரே கொஞ்சிக்கிட்டே இருக்கான். எங்கே ஜோ, சாப்பிட சாப்பிட சாப்பிட, நல்லா சாப்பிட தான் நல்லா வளர முடியும் அப்படின்னு த்ரீ வந்து சொல்ல, டேய் ஆல்ரெடி பாருடா நான் நல்லா வளர்ந்துட்டேன்டா, நான் காலேஜ் போய்க்கிருக்கேன்டா, ஏன்டா இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு ஜோ வந்து கேட்க, டேய் நான் ஃபிசிக்கலாக சொல்லடா, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிட தானே உன்னோட க்யூட்னஸ்லாம் நாளுக்கு நாள் வந்து கூட்டிகிட்டே போகும், பாரு நேற்று கொஞ்சம் அழகாக இருந்தேன் இன்னைக்கு பாரு அதை விட ரொம்ப அழகாகிட்ட அப்படின்னு த்ரீயை பார்த்தா ஜோ வந்து வளைச்சி வளைச்சி நல்லா வெளியே போலாம்
டேய் என்னடா இந்த கேஃபையே என்னோடது, நான் வெளியே போகணுமா அப்படியே அந்த பெரியவர் வந்து கேட்டிருக்காரு. சரி சரி விடுங்க விடுங்க. ஆமா நம்ம கேங்ல வந்து ஒரு பிள்ளை குறையுதே. ஆமா எங்க அந்த பிள்ளை அப்படின்னு தெரிய பார்த்தா சிலரை வந்து தேடி இருக்கான். டேய் அவன் ரூம்ல இருக்கான்டா, அவனுக்கு ஏதோ தலைவலியும் அதான் ரூம்ல இருக்கான் அப்படின்னு ஜாக் வந்து சொல்லியிருக்கான். எப்பா டே ஜாக்கு, நானும் தான் இத்தனை வருஷமா அவன் கூட வந்து பழகியிருக்கேன். இத்தனை வருஷத்துல வந்து அவன் வந்து ஒரு நாள் கூட இப்படி வந்து நான் பார்த்ததே இல்லையே. டே ஜாக்கு நீ வந்து அப்படி சொன்னதுலேருந்து தான்டா அவன் வந்து அப்படி இருக்கான். இதெல்லாம் பாரு, திருப்பி சேர்த்து மாத்த உனக்கு வந்து என்னைக்கா சொன்ன வந்து வந்து சேரதான் போறு அப்படின்னு த்ரீயை பார்த்தா இப்படி பேசியிருக்கான். த்ரீ பேசுறத கேட்டோடனே பார்த்தா ஜாக் வந்து ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. டேய் என்னடா பேசி தொலைஞ்ச அப்படின்னு ஜோ அந்த பெரியவர்லாம் த்ரீ கிட்ட வந்து கேட்க, அதுக்கப்புறம் தான் பார்த்தா த்ரீக்கு வந்து ஐயோ கொஞ்சம் ஹார்ஸா பேசிட்டோமோ அப்படின்னு த்ரீக்கு வந்து இப்போதான் உரைக்கவே செய்யுது. அவனை பார்த்தா டக்குன்னு தப்போது ரியலைஸ் பண்ணி, டே ஜாக்கு மன்னிச்சிடா மன்னிச்சிடு, அதான் உனக்கே தெரியும்ல என் வாய் வந்து இப்படிதான் ஓட்ட வாயின்னு ஏதாச்சும் லொடன்னு பேசிடுவேன்னு தெரியும்ல, மன்னிச்சிடா மன்னிச்சிடு மன்னிச்சிடு அப்படின்னு த்ரீயை பார்த்தா மன்னிப்பு கேட்கறான். சரி சரி விட்றா விட்றா, டேக் இட் ஈஸியா எடுத்துக்கலாம். என்னதான் இருந்தாலும் நான் வந்து செர்ரை பத்தி யாரும் அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இப்படிலாம் சொன்னேன் அப்படின்னு ஜாக் வந்து சொல்ல, புரியுதுப்பா புரியுது அப்படின்னு இந்த பெரியவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஜோ பையனை பார்த்தா, ஓ நீங்க பேசுறதெல்லாம் கேட்க கேட்க சென்டிமெண்ட் ஆகி எனக்கு அழுகையே வந்துடும் போலயே அப்படின்னு ஜோவை பார்த்தா அழுகிற மாதிரி பேசியிருக்கான். ஐயோ பேபிமா நீ ஏமா அழுகுற, அழக்கூடாது அழக்கூடாது அப்படின்னு தெரிய பார்த்தா ஜோவை போட்டு கொஞ்சிக்கிருக்கான். நான் வேற ஏதாச்சும் டச்சிங்கான வேர்ட்ஸ் வந்து வரும்னு எதிர்பார்த்தேனே அப்படின்னு ஜோ வந்து த்ரீ கிட்ட வந்து கேட்க, எனது டச்சிங் டச்சிங்கா இவன் எதை பத்தி பேசுறான் அப்படின்னு ஜாக்கு அந்த பெரியவர் அப்படின்னு ரெண்டு பேரும் பார்த்தா இவங்களே பார்த்து இருக்காங்க. ஐயோ எல்லார் முன்னாடியும் அந்த டச்சிங் மேட்டரை பத்தி பேசிட்டானே, சரி சமாளிச்சாகணுமே அப்படின்னு தெரிய பார்த்தா, ஹே ஜோ நீ கூட செமையா காமெடி பண்றியடா அப்படின்னு தெரிய பார்த்தா ஹெவியா சமாளிச்சிருக்கான். என்னது இதெல்லாம் ஜோக்கா, சரி நாங்களும் சிரிச்சு தொலைறோம் அப்படின்னு இந்த பெரியவர் ஜாக்க பார்த்தா சிரிப்பே வரலாட்டியும் ஏதோ ஒரு மாதிரி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட லைஃப் வந்து இந்த பக்கம் வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. இங்கிட்ட அப்படியே கட் பண்ணி அடிச்சு என்ன பார்த்தா நம்மளோட ஹீரோஸ் தான் காட்டுறாங்க. இந்த தூப்பையனை பார்த்தா இன்னைக்கு நைட்டு வந்து ஜெயிலுக்குள்ள தான் ஸ்டே பண்ணுமா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். டேய் ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதடா, எப்படியாச்சும் எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி உன்னை வந்து வெளியே வந்து கூப்பிட்டு வந்துடலான்டா, ஃபீல் பண்ணாத, நானும் என் பாசம் இருக்கோம்ல கண்டிப்பாக எப்படியாச்சும் ஒன்று வந்து வெளியே கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சார் வந்து ஆறுதலாக பேசியிருக்கான். என்னது பாஸா, டேய் அவர்கிட்ட வந்து நான் வந்து ரொம்பவே மிஸ் பிகோலாம் பண்ணியிருக்கேன், அவர் வந்து எனக்கு உதவி பண்ணுறாரா அப்படின்னு தோப்பு வந்து கேட்க, டேய் அவர் ஒன்றும் அந்தளவுக்குலாம் தப்பாலாம் எடுத்துக்கல, கண்டிப்பாக அவர் வந்து உனக்கு வந்து உதவி பண்ணுவார்டா, நானும் அந்த பாசம் உனக்காக இருக்கும் சரியா, ஏதோ பற்றியும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சார் வந்து எப்படியோப்பா தூப்பை வந்து சமாதானப்படுத்தி இருக்கான். சரி அந்த பாஸ் எங்க ஆளே காணுமே அப்படியே வந்து கேட்க, அவரா சாப்பாடு அவங்க போயிருக்காரு அப்படின்னு சார் வந்து சொல்லி வாய முடியல. அதுக்குள்ளேயும் பார்த்தா பாஸ் வந்து சாப்பாடுலாம் வாங்கிட்டு இங்கே வந்துட்டாரு. பாஸ் உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு வந்து நீங்க வந்து இங்கெல்லாம் இருக்க வந்து நல்லது இல்லை பாஸ், நீங்க கிளம்புங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சேர் வந்து சொல்ல, என்னது இந்த சுச்சுவேஷன்ல உன்னை தனியா விட்டு போறதா, அதெல்லாம் இல்ல நானும் இங்கேயேதான் இருப்பேன் அப்படின்னு பாஸ பார்த்தா ஜெயிலே தான் இருக்காரு. ரொம்ப சாரி பாஸ் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டேம்ல அப்படின்னு சேர்ல பார்த்தா சாரிலாம் கேட்டு இருக்கா. டேய் இப்ப அந்த சுச்சுவேஷன் வந்து இதெல்லாம் முக்கியமா, எப்படியாச்சும் எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அவனை வெளியே கொண்டு வர பாக்கணும்டா அப்படின்னு பாச பார்த்தா தூப்பு வந்து எப்படி வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு பத்தி தான் பேசியிருக்காரு. இந்த தூப்பு பார்த்தா ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆயிடுச்சு. தூப்பு வந்து அன்னைக்கு வந்து பாசம் வந்து எப்படிலாம் பேசினா, ஆனா பாச பார்த்தா அதை பத்தி கொஞ்சம் கூட நினைக்காம இப்ப பார்த்தா தூப்பு வந்து வெளியே கொண்டு வரத பத்தி பேசியிருக்காரு. இதெல்லாம் தூப்புக்கு வந்து மனசு உறுத்தி அவனை பார்த்தா அழுக ஆரம்பிச்சிட்டான். டே டே ஏன்டா குழந்தமாய் அது இருக்க, அழுகாதடா ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சேர்ல பார்த்தா தூப்பு வந்து சமாதானப்படுத்தி இருக்கான். அவன் அழுகிறத பார்த்தோன்னே சேருக்கு பார்த்தா அதுக்கு மேல அழுக வந்து ரெண்டு பேரும் பார்த்தா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருடா நீ எவ்வளோ மோசமானவனா, நீ வந்து என்னை வந்து எவ்வளோதான் திட்டிருந்தாலும் சரி உன் அண்ணே உங்கள்கூட வந்து நான் இருக்கேன்டா, என் பாசம் உனக்காக வந்து சப்போர்ட்டுக்காக இருக்காங்க, இப்படிலாம் அழக்கூடாது அப்படின்னு சரி வந்து தூக்கு வந்து என்ன தான் சமாதானப்படுத்தினாலும் இந்த தூப்பையனை பார்த்தா அழுதுகிட்டே இருக்கான். நீ லூசு போயிலே, அதான் அழகான் சொல்கிறேன்ல பாரு குழந்த மாதிரி எப்படி அழுது இருக்கேன்னு, நீ சரியா லூசுடா பாரு அழுது அழுது என் கோட்டையே ஈரமாக்கிட்ட அப்படின்னு சரிற பார்த்து எப்படி சொல்லியிருக்கான். என்னது நான் லூசரா, என் கூட சேர்ந்து நீ தானே அழுத, நீ தானே லூசரு அப்படின்னு தூப்பு வந்து சொல்ல, சரிற பார்த்தா நீ தானே லூசர் அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேரும் பார்த்தா ஜெயிலு கூட பார்க்காம இங்க வந்து சண்டை போட இருக்காங்க. எப்பா டே சண்டையை நிப்பாட்டுங்கடா, ஜெயிலுக்குள்ள வந்து இப்படி பேசினீங்க ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க, அமைதியா சாப்பிடுங்கடா அப்படின்னு பாஸ் வந்து ரெண்டு பேர்த்தையும் சாப்பிட சொல்லியிருக்காரு. தூப்பெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்மளோட ஹீரோஸை பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. சரிடா வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பாஸ் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டா, என்னது வீட்டுக்கா, தூப்பு இங்கே இருக்கும்போது நான் வந்து வீட்டுக்கு போகிறது வந்து அவ்வளோவா சரியாக இருக்காது பாஸ், நான் வந்து அவன் கம்பெனி கொடுக்குறதுக்காக நானும் இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு சரியாக பார்த்தா இங்கேயே இருக்கேன்னு சொல்லியிருக்கான். என்னது இங்கேயா,
அதுவும் இந்த நேரத்துலயா? இல்ல இல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராது, வா வீட்டுக்கு போனா அப்படின்னு பாஸ் வந்து கூப்பிட்டா. பாஸ் அதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து சூரியனே உதிக்க போகுது, வேற என்ன பிரச்சனை பாஸ் நான் இங்கே இருக்கேன். அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, நாளைக்கு எனக்கு வந்து ஒரு ஹாஃப் டே வந்து லீவ் வேணும் பாஸ். அப்புறம் ஜாக் வந்து கேட்டானா, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனாலதான் லீவ் போட்டிருக்கேன்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லி சமாளிச்சிருங்க பாஸ் அப்படின்னு சேர்ற பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கான். ஏன்டா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்ல வேணாம்னு சொல்ற அப்படின்னு பாஸ் வந்து கேட்க, அது என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சு அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்த நான் விரும்பல பாஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து தூப்பு வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கான்னு தெரிஞ்சா அவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணா அதெல்லாம் என்னால் வந்து தாங்கிக்கிட முடியாது பாஸ். தூப்பு வந்து ஜெயிலுக்குள்ள இருக்க விஷயம் வந்து நமக்குள்ளே போயிட்டோம், எதுக்கு மற்றவங்களுக்குலாம் சொல்லிட்டு அதனால வந்து யாருக்கும் வெளியே சொல்ல வேண்டாம் பாஸ் அப்படின்னு சரி வந்து கேட்டுக்கிறதால பாஸும் பார்த்தா சரின்னு ஒத்துக்கிட்டாரு. இப்போ இந்த பாஸ் வந்து என்ன நினச்சான்னு தெரியல, சரி பேசுறதெல்லாம் கேட்டவுடனே அவரை பார்த்தா டக்குன்னு ஐக்கு வந்து கால் பண்ணி, இப்போ ஹோட்டல் வந்து ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்குது, அந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னா நாளைக்கு வரைக்கும் நான் வந்து ஹோட்டலில் இருக்கணும், அதனால நாளைக்கு வந்து என்னால் வந்து ஆஃபீஸ் வர முடியாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸை பார்த்தா காலை கட் பண்ணிட்டாரு. பாஸ் என்ன பாஸ் நீங்கள் எப்படி பேசிருக்கீங்க, நீங்கள் ஆஃபீஸ் போங்க, நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சரி வந்து கேட்க, ஏன்டா நீ மட்டும் இங்கே இருக்கும் போது நான் மட்டும் ஆஃபீஸ் போயிட முடியுமா, உன்னை தனியாக விட்டு நான் பொருளாக போக முடியும், உனக்கு கம்பெனிக்கு நானும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு பாஸை பார்த்தா ரொம்ப அடம்பிடிக்கிறாரு. பாஸ் எப்படி பாஸ் எப்படி எப்படி இந்தளவு வந்து அடம்பிடிக்கிறீங்க அப்படின்னு சரி வந்து கேட்க, டே 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 யூஸ்வலா நான் யார்கிட்டயும் அடெல்லாம் பிடிக்க மாட்டேன், ஆனா ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் ரொம்ப அடம் பிடிப்பேன் அப்படின்னு பார்த்தா பாஸ் வந்து செர்ற பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன ஒரு அன்லக்கியான பர்சன், எனக்கு இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சரி வந்து பாஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்கான். டே இதான் உன் விதி, அதான் நான் வந்து உனக்கு வந்து சேர்த்திருக்கேன் அப்படின்னு பாஸ் வந்து சரிக்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. பாஸ் 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 நீங்க சொல்ற இந்த மொக்க விஷயத்துக்கெல்லாம் நான் வெல்கம் பண்ணவும் மாட்டேன், அதே நேரத்துல வந்து இந்த தரையை எழுதி போட்டிருப்பாங்க டோர் மேட்டு அது கூட வெல்கம் பண்ணாது அப்படின்னு இந்த செருப்பை வந்து சொல்லியிருக்கான். டே இதெல்லாம் நீ ஆல்ரெடி சொல்லிட்டடா, ஏன்டா இப்படி பண்ணிருக்க, இதெல்லாம் ஆதி காலத்துக்கு அவங்க புதுசா சொல்ல ட்ரை பண்ணேன்டா அப்படின்னு பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. பாஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சரி வந்து கேட்கிறான். ஆக்சுவலா பார்த்தா சரி வந்து இந்த விஷயத்த வந்து ஒரு எபிசோட சொல்லியிருப்பான், அதே விஷயத்தான் பார்த்தா இப்ப திருப்பி சொல்லியிருக்கான். டே அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு, என்னமோ 10-15 வருஷம் ஆனவா பேசியிருக்கேன், கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 6 மாசமா தானே பழைய இருக்கும், பிற ஏன்டா அதெல்லாம் அதுக்குள்ள மறக்க போகுது, அதெல்லாம் நல்லா தான் ஞாபகம் இருக்கு அப்படின்னு பாஸும் சொல்ல, இல்ல பாஸ் உங்களுக்கு வந்து வயசாயிடுச்சு எல்லாத்தையும் மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன், பரவாயில்லையே எல்லாத்தையும் நல்லா யோசிச்சிருக்கீங்களே அப்படின்னு சரி வந்து சொல்ல. டேய் எனக்கு என்ன அந்த அளவுக்கு வயசானமையா தெரியுது அப்படின்னு பாஸ் வந்து கேட்க, ஆமா உங்க மூஞ்ச பாருங்க எப்படி தூங்கி போய் வயசானமா இருக்கு அப்படின்னு சரி பார்த்தா மறுபடியும் மறுபடியும் பாசை போட்டு கலாய்ச்சிக்கிட்டே இருக்கோம். டேய் இப்படியாட பேசுது அப்படின்னு பாசை பார்த்தா டக்குன்னு ஒரு நிமிஷம் வந்து கோவப்பட்டாரு. அந்த கோவம் பார்த்தா டக்குன்னு ஒரு நிமிஷத்துலயே காணாம போயிடுச்சு. சரி 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 இப்ப நம்ம வந்து ஒரு கேம் வந்து விளையாடலாம், உண்மையை சொல்ற கேம்டா அப்படின்னு பாஸ் வந்து சொல்ல, இப்ப அப்படியே பார்த்தா ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. அதான்ப்பா அந்த பொண்ணு வந்து டைம் பத்தி டைமோட கம்பெனிக்கு வந்து மெயில் அனுப்பி போல, அந்த பொண்ணை பார்த்து பாசிட்டு வந்து, பாஸ் அந்த மெயிலாம் நான் தான் அனுப்புனேன் ஆனா ஏன்னு தெரியல, சரி வந்து அவனே முன்னாடி வந்து அவன் தான் தப்பானு இப்படி ஒத்துக்கிட்டான், என்ன மன்னிச்சிருங்க பாஸ் என்ன மன்னிச்சிருங்க பாஸ் நான் பண்ணா தப்பு வேணா என்னை வேலை விட்டு தூக்கியிருக்கேன், இல்லாட்டி சேலரி வேணா கம்மி பண்ணிருங்க பாஸ் அப்படி இந்த பொண்ணை பார்த்தா பண்ண தப்பு எல்லாமே நான் தான் அப்படின்னு தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா பரவாயில்ல, தப்பு பண்ண வந்து ஒத்துக்கிறதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும், அந்த விஷயத்துல இந்த பொண்ணை வந்து பாராட்டி தாங்கணும். பாஸ் என்ன வேலை விட்டு தூக்கிருங்க பாஸ் சம்பளத்தை கம்மி பண்ணா அதையும் கம்மி பண்ணிருங்க பாஸ் அடி இந்த பொண்ணை பார்த்தா பாஸ் கிட்ட போய் ரொம்ப கெஞ்சி இருக்கா, அட இருமா செரு வந்து இப்படி ஏதாச்சும் பண்ணிருக்கானா அதுக்கு முன்னாடி வந்து ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும், நானே அவங்ககிட்ட போய் என்ன ஏதுன்னு என் விஷயத்த விசாரிச்சுக்கிறேமா நீ எதுவும் பதறாத அப்படின்னு பாஸை பார்த்தா இந்த பொண்ணுகிட்ட வந்து காமா பேசியிருக்காரு. இப்ப நடந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்தா பாஸ் வந்து சேர்கிட்ட வந்து சொல்ல, அப்ப உங்களுக்கு வந்து என்ன உண்மையும் தெரியுமா அப்படின்னு சேருக்கு பார்த்தா செம ஷாக்கு, ஆமா ஆமா எல்லாமே தெரியும் அப்படின்னு பார்த்தா பாசம் தலையாட்டுறாரு. ஆமா எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும்னா அப்புறம் எதுக்கு அன்னைக்கு நைட்டு வந்து குடிச்சிட்டு வந்து என்கிட்ட வந்து சண்டையை போட்டீங்க அப்படின்னு சேர் வந்து கேட்க, அது உன் வாயிலேருந்தே உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் நான் வந்து அவ்வளோ தூரம் வந்து பண்ணேன், நீ தான் கொஞ்சம் கூட வாயை திறக்கவே இல்லையே, பிற என்ன பண்ண அதான் உனக்கு வந்து நல்லாவே தெரியும்ல, டைம் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நீ எல்லாம் தெரிஞ்சும் இப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு இது வந்து சொல்லிட்டு தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயமும் புரிஞ்சு உங்ககிட்டயே கேட்கலான்னு பார்த்தா கொஞ்சமாச்சு வாயை திறந்தியாடா அப்படின்னு பாஸ்ன்னு சொல்லியிருக்காரு. சரி 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 மன்னிச்சு 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 பாஸ் அப்படின்னு சொல்ற பார்த்தா மன்னிப்பெல்லாம் கேட்டுருக்கான். இவாடா இனிமேலாச்சும் எது நடந்தாலும் என்கிட்ட வந்து வெளிப்படையே சொல்லப்பாரு அப்படின்னு பாஸ் வந்து சொல்ல, ஓகே 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 பாஸ் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். அப்புறம் பாஸ் ஒரே ஒர்க்கா வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து நினைச்சு அந்த விஷயத்த உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டேன், அந்த விஷயத்தையும் நான் வந்து இப்பயே சொல்லிடுறேன், ஒர்க்கா வந்து உங்க காஃபி வந்து கீழே கொட்டி விட்டுறேன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாம அந்த 3-in-1 காஃபி இன்ஸ்டன்ட் பவுடர்னு ஒன்று வச்சிருந்தீங்களே அந்த
அந்த பவுடரை கலந்து உங்களை வந்து கொடுத்துட்டேன் பாஸ் அப்படின்னு செர்ற பார்த்தா இப்படி சொல்லியிருக்கான். டே கேடி பயலே, என்னென்ன வேலையெல்லாம் பார்த்து இருக்க அப்படின்னு பாஸை பார்த்தா இவனை கூட திட்டி இருக்காரு. சரி சரி, காம் டவுன் காம் டவுன் காம் டவுன் பாஸ், வாங்க வாங்க தூக்கம் வருது, ஏதாச்சும் படுக்கிறது வந்து வழியை பார்ப்போம் அப்படின்னு செர்ற பார்த்தா தூங்குறதுக்கு வந்து இடம் தேடி இருக்கான். அப்படியே கட்டணி இங்கிட்டு பார்த்தா இந்த கதையோட செகண்ட் ஹீரோஸ் அவங்கள தான் காட்டுறாங்க. இப்போ இந்த ஜோப்பை வந்து என்ன நினைச்சான்னு தெரியல. டே த்ரீ, உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னு கேட்க, கேளுடா அப்படின்னு த்ரீயும் சொல்லியிருக்கான். அது நான் வந்து கேம்ல தோத்து போயிட்டேன்னா நீ வந்து ரொம்ப அப்செட்டா ஃபீல் பண்ணுவே என்ன அப்படின்னு ஜோ வந்து கேட்க, கண்டிப்பா ரொம்ப அப்செட்டா ஃபீல் பண்ண தான் செய்வேன், ஆனா ஒன்றும் கவலைப்படாத, போன தடவை மாதிரி ரொம்ப ஹார்ஷெல்லாம் பேச மாட்டேன், என்ன இருந்தாலும் சரிடா நான் சப்போர்ட்டிவா தான் இருப்பேன் அப்படின்னு த்ரீயை பார்த்தா ரொம்ப சப்போர்ட்டிவா பேசியிருக்கான். டேய், லாஸ்ட் டைம் மாதிரி நீ வந்து உடனேயும் பிளேம் பண்ணிக்கூடாது, அதுக்காக தான் நான் வந்து இவ்வளவு தூரம் வந்து கேட்டிருக்கேன் அப்படின்னு ஜோ வந்து சொல்ல, எப்பாடா லாஸ்ட் டைம் மாதிரி இந்த தடவை இருக்க மாட்டேன் சரியா, எதை பத்தியும் ஃபீல் பண்ணாத, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு த்ரீ வந்து ஜோ வந்து சமாதானப்படுத்தி ரெண்டு பேரும் பார்த்தா ஹக் பண்ணி படுத்துட்டாங்க. அப்படியே கட் பண்ணி இங்கிட்டு பார்த்தா நம்மளோட ஹீரோஸ் தான் காட்டுறாங்க. இவங்களுக்கு தூங்குறதுக்கு வந்து எந்த இடமும் கிடைக்கல, அதனால கார்ல வந்து ரூஃப் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு அங்கேயே படுத்துட்டாங்க. அன்னைக்கே பீச்சில் படுத்தோம், இன்னைக்கே கார்ல, என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்களேன் அப்படின்னு சேர்ற பார்த்தா புலம்பிக்கிட்டு அங்கேயே படுத்துருக்கான். பாசை பார்த்தா இப்போ வந்து சாரி கேட்குறாரு. ஆமாம், எதுக்கு சாரி அப்படின்னு சேர்ந்து வந்து கேட்க, இல்லைடா அன்னைக்கு மீட்டிங் ரூமில் வந்து எல்லாரும் முன்னாடி வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டேம்ல, அதான்டா என்னை மன்னிச்சிடறா அப்படின்னு பாசை பார்த்தா சாரி கேட்குறாரு. அட விடுங்க பாஸ், எப்படி பார்த்தாலும் நானும் வந்து உங்ககிட்ட வந்து போய் சொல்லிட்டேம்ல, அதுக்கு இதுக்கு சரியாக போச்சு, விடுங்க விடுங்க அப்படின்னு சேர்ல பார்த்தா இப்படி சொல்ல, ஏன்டா நே இப்படி பண்ண மாட்டேன்னு கொஞ்சமாச்சு வாயத்தரம் சொல்றியடா, ஏன்டா இப்படி பேசியிருக்க அப்படின்னு பாஸ் வந்து கேட்க, சரி 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 பாஸ், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் போதுமா அப்படின்னு இவனும் பார்த்தா பண்ண மாட்டேன்னு ஒத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லி ஆகணும், இனி என்ன இருந்தாலும் சரிடா நீ வந்து என்ன விட்டு போயிடவே கூடாது, நீ இல்லாத வாழ்க்கை வந்து என்னால வந்து கொஞ்சம் கூட யோசித்தே பார்க்க முடியல, இன்னொரு தடவை வந்து இப்படிலாம் பண்ணவே கூடாது அப்படின்னு பாஸ் வந்து சேர்த்துட்டு வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லி இருக்காரு. பாஸ் கண்டிப்பா இன்னொரு தடவை வந்து இப்படிலாம் பண்ண மாட்டேன், ஆனாலும் பாஸ் நீங்க பேசுறதுலாம் கேட்க எப்படி தெரியுமா இருக்குது, ஏதோ நாயை வந்து அனாதே விட்டா அந்த நாயை வந்து கத்தி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சேர சொன்னதை கேட்டோன்னே பார்த்தா பாஸ் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படியோப்பா இவனுக்குள்ள உள்ள எல்லா பிரச்சனையும் எப்படியோ பேசி முடிச்சு தீர்ந்துருச்சு, இப்போ ஒரே பிரச்சனை வந்து என்னன்னா தூப்பு வந்து எப்படி வெளியே கொண்டு வருது, அதை பத்தி தான் நம்மளோட ஹீரோஸ் வந்து திங்க் பண்ணிக்கிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தூப்பு வந்து அரெஸ்டான மேட்டர் வந்து தூப்போட ஃபேமிலிக்கு வந்து தெரிஞ்சு போய் தூப்போட ஸ்டெப் ஃபாதர் அவனோட அம்மா அப்படின்னு ரெண்டு பேரும் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் வந்து கத்திக்கிட்டே வராங்க. அதுலேயே பார்த்தா ஸ்டெப் ஃபாதர் இருக்கார்ல, அவர் தான் ரொம்ப கத்திக்கிட்டே இருக்காரு. அவரோட சத்தத்தை கேட்டு செல்ல பார்த்தா பதறி போயிட்டான், எனது இவரா அப்படின்னு சேர வந்து பதறிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உள்ளே போயிருக்கான். அந்த ஸ்டெப் ஃபாதரை பார்த்தா தூப்போட்டு ரொம்ப திட்டி இருக்காரு, ஏன்டா மானத்தை வாங்க இப்படி பிறந்திருக்கேன் அப்படின்னு தூப்பு போட்டு ரொம்ப திட்டி இருக்காரு. இப்போ செருள் உள்ள வரானா செருள பார்த்தோன்னே தூப்பு வந்து கெட்டு போனதுக்கு எல்லா காரணமும் நீ தான்டா அப்படின்னு செர்றையே இந்த ஸ்டெப் ஃபாதர் வந்து அடிக்க போறாரு. செர்ற அடிக்க போறது பார்த்துட்டு பாஸும் சும்மா இருப்பாரா, பாஸ் டக்குன்னு உள்ள போந்து அந்த ஸ்டெப் ஃபாதரை பார்த்தா தள்ளி விட்டாரு. என்னையும் அடிக்கிறீங்களா போலீஸ், இவனை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஸ்டெப் ஃபாதர் வந்து ஒரே வந்ததுலேருந்து கத்திக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன போலீஸை பார்த்தா இங்கே பாருங்க இதெல்லாம் கவர்மெண்ட் பில்டிங்கு, இங்கே வந்து இப்படிலாம் கத்தக்கூடாது அப்படின்னு அவர் வந்து எப்படியோ வெளியே கூட்டு போயிருக்காங்க. வெளியே போகும்போதே பார்த்தா தூப்பு வந்து சாப விட்டு தான் போயிட்டே இருக்காரு. டேய் நீ எல்லாம் ஜெயில கிடந்தா சாக போற அப்படின்னு தூப்புக்கு பார்த்தா சாப விட்டு இருக்காரு. நாளா உன்னும் ஜெயில கடந்து சாக மாட்டேன், நீ தான் ஏன் ஜெயில கடந்து சாக போற அப்படின்னு தூக்கு பார்த்தா இப்படி பேசுறா. டேய் பெரியவங்க கிட்ட வந்து இப்படியே பேசுறது அப்படின்னு சேர வந்து சொல்ல, அவர் பண்ண தப்புக்கு வந்து ஜெயில தான் கடந்து சாகணும் அப்படின்னு தூக்கு வந்து ஒரு எமோஷனல் வந்து கத்திட்டான். என்னது அவர் பண்ண தப்பா, நீ எதை பத்தி சொல்ற அப்படின்னு சேர வந்து கேட்க, என் அக்கா வந்து எதனால திரும்ப இறந்து போனா, அவர் வந்து கெடுத்துட்டாரு அதனாலதான் என் அக்காவே இறந்து போனாங்க அப்படின்னு இந்த தூப்பையனை பார்த்தா இப்போதான் இவ்வளவு பெரிய உண்மையே சொல்றான். பக்கத்துலயே அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அம்மாவோட முகத்தை பார்த்தா அவங்க அம்மாவும் சேர்ந்து அழுது இருக்காங்க. அப்ப அவங்களோட அம்மாவுக்கும் இந்த விஷயம்லாம் தெரியும் போலயே, இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டோன்னே செரு வந்து ஒரு நிமிஷம் வந்து அப்படியே சுக்குநூறா உடஞ்சு போயிட்டான். இப்ப இந்த செருப்பை வந்து ஒரு விஷயத்த வந்து யோசித்து பாக்குறான். இவனும் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணும் பார்த்தா பேசியிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு விஷயத்த வந்து கேட்கறான், ஆமா இந்த உலகத்துல வந்து மனுஷங்க வந்து எதுக்காக வாழணும் அப்படியே அந்த பொண்ணு வந்து கேட்க, சந்தோஷத்தை தேடி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சேர் வந்து ஆன்சர் பண்றான். ஒருவேளை அந்த சந்தோஷம் வந்து அவங்களுக்கு கிடைக்கவே இல்லாட்டி அவங்க செத்து போறதுன்னு நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த பொண்ணு வந்து சொல்ல, அட என்னமா நீ செத்து போறது அப்படி இப்படின்னு இப்படிலாம் பேசியிருக்க, எதுக்கு இப்படி பேசுற அப்படின்னு சேர் வந்து அப்பயே கேட்டிருக்கான். அதுக்கு அந்த பொண்ணை பார்த்தா இல்லடா சுத்தி முத்தி அது இதுன்னு நடக்குதுல, அதான் உங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தையை கேட்டேன் அப்படின்னு இந்த பொண்ணு வந்து சமாளிச்சுட்டு இருக்கான். ஏமா ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில வந்து ஒரு மாதிரி இருக்கும், அதனால வந்து அந்த மாதிரி முடிவெடுக்காங்க, அதெல்லாம் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கிட்ட வந்து நல்ல விதமா தான் பேசியிருக்கான். இந்த பொண்ணை பார்த்தா நம்ம கஷ்டத்துல இருந்து வெளிப்பட நம்ம செத்து போறதும் நல்லது அப்படின்னு இந்த பொண்ணு திருப்பி திருப்பி செத்து போறத பத்தி தான் பேசிட்டு இருக்கா. அப்பயே சரி
இது வந்து இந்த பொண்ணு வந்து இப்படி பேசியிருக்கா, என்னால் புரிஞ்சுக்க முடியாமல் போச்சே அப்படின்னு சேர்ற பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். இப்போ எப்படியோ தூப்பு வந்து வெளியே கொண்டு விட்டேன், தூப்பு வந்து இப்போ தான் இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்கிறான். அந்த பொண்ணுக்கு பார்த்தா அடிக்கடி அவர் பார்த்தா செக்ஸுவல் டார்ச்சர் கொடுத்துருக்காரு, அதனால தான் பார்த்தா அந்த பொண்ணு வந்து இறந்தே போயிருக்காங்க. இந்த மாதிரி செக்ஸுவல் டார்ச்சர் கொடுக்குற எல்லாமே தூப்புக்கும் தெரிஞ்சிருக்கு, அவங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. அக்கா வெளியே போய் யார்கிட்ட சொல்லி ஹெல்ப் கேளுக்கா அப்படின்னு தூப்பு வந்து எத்தனையோ தடவை வந்து சொல்லியிருக்கான். ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லி குடும்பத்தை வந்து வாங்குறதுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லாமல் யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்காம மனசுக்குள்ளேயே பூட்டி பூட்டி வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி ஒரு களங்கமான ஆள் வந்து எப்படி செருக்கோட வந்து பழகுறது, நான் செருக்கு வந்து ஏத்தாலே கிடையாது, அதனால செருக விட்டு விலகி போகிறது நல்லது அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்தா செருக விட்டு விலக ஆரம்பிச்சிட்டா. சார் நீ வந்து என் அக்கா கூட வந்து பழகினால தான் என் அக்கா வந்து இறந்து போனான்னு ஊர் மக்கள்லாம் பேசியிருக்காங்க, ஆனால் என் அக்கா வந்து இறந்து போனதுக்கு வந்து நீ காரணம் இல்லை, என்னோட ஸ்டெப் ஃபாதர் தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம் அப்படின்னு தூப்பு வந்து ஒரு விஷயத்த சொல்ல சொல்ல பார்த்தா செருற பார்க்கணுமே அவனுக்கு வந்து அப்படியே மனசே இல்லை, அப்படியே கண்ணெல்லாம் பார்த்தா கலங்கிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தா பையன் ரொம்ப எமோஷன் ஆயிட்டான், என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லவ் இல்லையா, அதனால பையனை பார்த்தா ரொம்ப எமோஷன் ஆயிட்டான். பிறகு பக்கத்தில் இருக்க பாஸ் தான் அவனுக்கு வந்து எப்படியோ சமாதானப்படுத்திருக்காங்க. தூப் இப்போதைக்கு இதை பற்றி நம்ம எதுவும் பேச வேண்டாம்ப்பா, போ ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு படுக்க போப்பா அப்படின்னு பாஸ் வந்து அவனை அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா செருக்கின் வந்து சமாதானம் சொல்லாமல் பார்த்துருக்காரு. இதனால இப்போ செருற பார்க்கணுமே அவனுக்கு ரத்தம்லாம் அப்படியே கொதிக்குது. பாஸ் அவர் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் பண்ணி ஆகணும் அப்படின்னு செருற பார்த்தா ரொம்ப துடிக்கினான். டே இங்கே பாருடா கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணலாம், ஆனால் என்ன நம்மக்கிட்ட வந்து எவிடன்ஸ் வேணும், இப்போ அந்த பொண்ணோட பாடி வேறு நம்மக்கிட்ட வந்து இல்லை, கண்டிப்பாக நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் வேணும்டா அப்படின்னு பாஸ் வந்து செருக்கிட்டு வந்து பேசியிருக்காரு. இந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்தா இந்த தூப்பு பையனும் பக்கத்துலேருந்து தூக்கமே வராம ஒரே வருத்தத்திலே இருக்கான். பாஸ் தான் போய் சமாதானப்படுத்த முயற்சி பண்றாரு, இருந்தாலும் செருக்க பார்த்தா மனசு கேட்காம ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். டேய் இங்கே பாருடா அந்த பொண்ணு வந்து இப்போ வந்து மறுஜன்மம் எடுத்து எங்கேயாச்சும் ஒரு நல்ல இடத்துல வந்து நல்லா பிறந்து நல்லா வாழ்ந்துருப்பாடா, எல்லாத்தையும் சொர்க்கத்துலேயும் வந்து ஏஞ்சலாக இருப்பா. இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டியதுன்னா ஒரே ஒரு விஷயந்தான், அந்த பொண்ணோட சாவுக்கு வந்து நம்ம வந்து நியாயம் வாங்கி கொடுக்கணும், அதான்டா அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம செய்கிற பெரிய உதவியாக இருக்கும், அதை பண்ணுறதுக்கு வந்து என்ன வழின்னு யோசி அப்படின்னு பாஸ் வந்து எப்படியோப்பா செல்ல வந்து சமாதானப்படுத்தி அவனை வந்து படுக்க வச்சிட்டாரு. இருந்தாலும் இப்போ பாஸுக்கு பார்த்தா அந்த பொண்ணோட மேட்டரில் வந்து ஏதாச்சும் நம்ம வந்து பண்ணி ஆகணுமே அப்படின்னு பாஸுக்கு வந்து கொஞ்சம் வந்து உள்ளுக்குள்ள வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் பாஸ் வந்து தூக்கிட்டு வந்து பேசலான்னு வெளியே போறாரு. வெளியே பார்த்தா அந்த தூப்பு என்ன தூங்காம இன்னும் முடிச்சுட்டு தான் இருக்கான். என்னப்பா தூக்கம் வரலையா, வேணா பெட்ல போய் உள்ள போய் படுக்கிறியா அப்படின்னு பாஸ் வந்து கேட்க, ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நான் இங்கேயே படுத்துக்கிறேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இவன் வந்து சொல்லியிருக்கான். அப்படியே பார்த்தா பாஸ்கிட்ட வந்து அன்னைக்கு வந்து அப்படி ரொம்ப ஹார்ஷா பேசினோம்ல, அதுக்கு வந்து ஒரு சாரியை கேட்டுட்டு இப்ப ஹெல்ப் பண்ணல, அதுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கான். அட விடுப்பா அதுக்கெல்லாம் சேர்த்து மாத்து உன் பிரதரே எல்லாச்சும் சொல்லிட்டான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தா பாஸும் பெருந்தன்மையா பேசியிருக்காரு. அப்படியே பேசி வாக்கில் பார்த்தா செரு வந்து இன்னும் கூட உன் அக்கா வந்து ரொம்ப லவ் பண்ணியிருக்காங்கடா, அதான் பாரு அவனால் வந்து நிம்மதியாக தூங்க கூட முடியல அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருக்காரு. எனது அவன் ரொம்ப லவ் பண்ணுறானா, என் அக்கா வந்து இன்னும் அவன் வந்து ரொம்ப லவ் பண்ணியிருந்தானா, அப்போ நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு தூப்பு வந்து கேட்குறான். இதுக்கான கேள்விக்கான பதில் வந்து என்னன்னு சரியா எனக்கே தெரியலடா, ஒருவேளை செரு வந்து அலோவ் பண்ணானா செருவோட ப்ரெசண்டா ஃபியூச்சரா நான் இருக்கலாம். இந்த கேள்விக்கான எல்லா பதிலையும் காலம்தான் சொல்லணும், இப்போ நீ வந்து இதை பற்றி யோசிக்காம ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு பாஸ் வந்து தூப்பையும் சமாதானப்படுத்திட்டு அவரை பார்த்தா உள்ள போய் படுக்க போயிட்டாரு. இப்போ இந்த செருப்பை வந்து கேட்குறான், தூப்பு வந்து தூங்கிட்டானா அப்படின்னு கேட்க, படுத்துட்டாப்பா நீ படு அப்படின்னு பாஸ் வந்து செருவையும் சமாதானப்படுத்திருக்காரு. இப்போ தூப்புக்கு பார்த்தா ரெண்டு பிரதர்ஸ் கிடச்சிட்டாங்க, ரெண்டு பிரதர்ஸும் பார்த்தா அந்த பொண்ணோட சாவுக்கு வந்து நியாயம் வாங்கி கொடுக்குறதுல வந்து ரொம்ப குறியா இருக்காங்க. பார்ப்போம் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு வந்து நியாயம் கிடைச்சே ஆகணும். அடுத்த நாள் ஆஃபீஸில் பார்த்தா எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நம்மளோட ஹீரோஸ் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த செரு பையனை பார்த்தா வழக்கம் போல லேட்டாக வர எல்லாரும் சுற்றி முத்தி நின்றுட்டு, ஆமாம் என்ன லேட்டு அப்படின்னு கேட்க, அதுவாப்பா அது வந்து சைனஸ் அப்படின்னு செருவை பார்த்தா மறுபடியும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஐயோ இவனுக்கு மட்டும் எங்கே இருந்தால் காரில் கிடைக்குன்னு தெரில, உடம்புல உள்ள எல்லா வியாதியும் இவன் தான் வச்சிருப்பான் போல இருக்கு அப்படின்னு சுற்றி ஊற்றி எல்லாரும் செருவை பற்றி தான் கழிவுகளையும் ஊற்றிருக்காங்க. இதை பற்றிலாம் செரு வந்து கவலைப்பட போகிறோன்னா அவனுக்கு என்ன அசால்ட்டாக பார்த்தா அடுத்து வந்து சாப்பிட போயிட்டான். இப்போ ஜாக்கி பே
பே பண்ணாரு அப்படின்னு வந்து சொல்ல, என்னது பாஸ் பே பண்ணாரா அப்படின்னு பார்த்தா மறுபடியும் ஷாக் ஆகிட்டே இருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லா இவருக்கு வந்து ஷாக் ஆகிறது மட்டும்தான் போல இருக்கு. ஏன்டா அப்படி ஷாக் ஆகிற, அமைதியாரே என்ன அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல, இல்லடா 5 லட்சம்டா பெரிய அமௌண்ட்ரா என்ன பண்ண அப்படின்னு வந்து கேட்க, டேய் அதை திருப்பி கொடுத்தாலே சொல்லிட்டேன்டா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். என்னது திருப்பி கொடுத்தாலே சொல்லிட்டியா, டேய் அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து எப்படா கொடுக்க போற, இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்க போறியா என்ன அப்படின்னு ஜாக் வந்து கேட்க, டேய் பாஸ் வந்து இன்ஸ்டால்மெண்ட்லாம் வேணான்னு சொல்லிட்டாரா, எப்போ கொடுக்க முடியுதோ அப்போ கொடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். டேய் நம்மளால எப்படா கொடுக்க முடியும் அப்படின்னு ஜாக் வந்து இவங்கிட்ட வந்து கேட்டுருக்கான். இப்போதான் இவ்வளோ பெரிய விஷயத்த கேட்டு இந்த ஜாக் பாய் வந்து ஷாக் ஆனா, இப்போ இன்னொரு விஷயத்தையும் கேட்டு ஜாக் வந்து ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்போ இந்த ஐ தான் பார்த்தா ஜாக் வந்து கால் பண்ணி ஒரு விஷயத்தன்னு சொல்ல, இதுக்கும் பார்த்தா அந்த ஜாக் வந்து ரொம்ப ஷாக் ஆகிறான். அப்படி என்னடா ஆச்சு அப்படின்னு சரி வந்து கேட்க, இப்போதான் விஷயமே தெரியுது, பாஸும் செட்டரும் வந்து ஜெயிலுக்கு வெளியே வந்து வெயிட் பண்ணிக்கிருந்தாங்களே தூக்கம் வந்து வெளியெடுக்கிறதுக்காக, அதை ஏவனும் தெரிலப்பா, ஒருத்தன் வந்து ஃபோட்டோ எடுத்து அதை இன்டர்நெட்டில் போட்டு பாருங்களேன், இந்த பாஸ் வந்து தூப்புங்கிற பையனை வந்து வெளியெடுக்கிறதுக்காக அவர் பாருங்க போலீஸ் ஸ்டேஷன் வெளியே காத்திருக்காரு. அதுவும் அந்த பையன் வந்து ட்ரக் கேஸ்ல உள்ள போனவன், ட்ரக் கேஸ்ல உள்ள போன வந்து வெளியிருக்க இவர் அதுக்கு இப்படி பண்ணியிருக்காரு, ஒருவேளை இந்த பையன் வந்து இந்த கம்பெனியோட வாரிசா என்ன அப்படின்னு ஏகப்பட்டவர் பார்த்தா இன்டர்நெட் வந்து தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே பார்த்தா செருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆமா பாஸ் எங்க அப்படின்னு செரு வந்து கேட்க, பாஸை வந்து பாஸோட அம்மா வந்து மீட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு மத்த பேர்லாம் சொல்றாங்க. உள்ளுக்குள்ள பாஸை போட்டு அவங்க அம்மா வந்து திட்டிட்டு இருக்காங்க, டேய் நம்ம ஸ்டேட்டஸ் என்ன எதுக்கு அப்படி பண்ணியிருக்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து இவங்க போட்டு திட்டி இருக்காங்க. இவ்வாறு நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், அந்த பையனை விட்டு விலகி வந்துரு அப்படின்னு எங்க அம்மா வந்து திருப்பி திருப்பி இதே தான் சொல்ல, நம்ம பாஸ் வந்து நல்லா ஸ்டெடியா தான் இருக்காரு, இல்ல இல்ல என்னெல்லாம் விட்டு வர முடியாது நான் அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு பாஸ் வந்து ஸ்டெடியா தான் பேசியிருக்காரு. என் பாருப்பா நீ பண்ற விஷயம் எனக்கும் பிடிக்கல உன் அப்பாவுக்கும் பிடிக்கல, நீ பண்றதால என்ன ஆக போகுதுன்னு உனக்கே தெரியும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு எங்க அம்மா வந்து பாசை போட்டு என்னதான் மிரட்டினாலும் விட்டினாலும் சரி பாஸ் வந்து தெளிவா தான் இருக்காரு. இப்போ திருத்துப்புன்னு பார்த்தா செரு வந்து பாஸுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு பயந்து போய் இவனை பார்த்தா வேகமா உள்ள வந்து இருக்கான். உள்ள வந்தோடனே பார்த்தா இதுல பாஸோட தப்பு வந்து எதுவுமே இல்ல, எல்லாமே எங்க தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படின்னு சேர் வந்து பாஸோட அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு இருக்கான். டேய் உனையான வர சொன்னது வெளியே போ அப்படின்னு பாஸ் வந்து சொல்லிட்டுதான் இருக்காரு. ஆனா என்ன செரு வந்து வெளியே போகாம அவங்க அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு இருக்கான். எப்பாருப்பா என் பையன் வந்து எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவன் பண்ண தப்பு என்ன தெரியுமா உன் கூட பழகினதான், நீ வந்து ஏதாச்சும் நல்லது பண்ணு நினைச்சவன் ஏன் அவனை விட்டு விலகி போயிரு, அதுதான் நீ எனக்கு பண்ற பெரிய ஹெல்ப்பா இருக்கும், என் பையனை விட்டு விலகி போயிரு அப்படின்னு பாஸோட அம்மாவை பார்த்தா விலகி போக சொல்றாங்க. செருக்கு இதை கேட்டு ஒரு மாதிரி, பாஸோட அம்மா வந்து சொல்றது வந்து சரிதானே, நான் அவரை விட்டு விலகி போறதுதான் சரியா இருக்கும், அவரோட ஸ்டேட்டஸ் என்ன என்னோட ஸ்டேட்டஸ் என்ன, அவர் பெரிய பணக்காரரு நான் பாருங்க எப்படி இருக்கேன்னு, என்னோட பெட்ரூம் சைஸ் தான் அவரோட பாத்ரூமே கூட, நான் அவரோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சு பழகிருக்கணும் இப்படி ஆகி போச்சுல அப்படின்னு இவனை போதா திருப்பி திருப்பி இப்படியே பேசியிருக்கான். ஏன்டா லூசு பயில ஏன்டா அப்படி பேசுற, பாஸ் ஏதாச்சும் இப்படி வந்து உங்ககிட்ட வந்து சொன்னாரா, நீயே என் மனசுல வந்து தப்பு தப்பா புரிஞ்சுட்டு இப்படிலாம் பேசியிருக்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவனுக்கு வந்து சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. இருந்தாலும் செருக்கு பார்த்தா அவங்க அம்மா பேசினது பாஸ் வந்து ஹெல்ப் பண்ணது அப்படின்னு எல்லாம் போட்டு மனசுல வந்து உறுத்திக்கிட்டு இருக்குது. இப்ப பாசம் பார்த்தா திருப்பி திருப்பி இவனுக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இவனை பார்த்தா அட்டன் பண்ணவே மாட்டேங்க, டேய் அட்டன் பண்றா அப்படின்னு ஜாக் வந்து அட்டன் பண்ண சொல்றான்ப்பா, பாசம் பார்த்தா இவன் ஏன் அட்டன் பண்ண முடியான் அப்படின்னு ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு. இப்போ திருத்துப்புன்னு பார்த்தா காலிங் பெல் அடிக்குது, எவன்டா இந்த நேரத்துல அப்படின்னு பாசம் வந்து டோரை ஓபன் பண்ணா வெளியே நிக்கிறது வந்து செருதான். அவனை பார்த்தா வந்தோடனே வழக்கம் போல எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா பேசியிருக்கான். ஆனா பாசுக்கு தான்ப்பா அப்படியே துக்கம் வந்து தொண்டை அடைச்சி டக்குன்னு போய் செருத வந்து ஹக் பண்ணிக்கிட்டாரு. டேய் என் அம்மா சொன்னது எதுவுமே நீ கேட்காதடா அப்படின்னு பாசம் சொல்ல, உங்க அம்மா ஏகப்பட்ட விஷயம் சொன்னாங்க நீங்க எதை சொல்றீங்க அப்படின்னு செருத பார்த்தா இப்படி கேட்கிறான். டேய் எப்பாடா கொஞ்சமாச்சும் சீரியஸா பேசுறா, ஏன்டா காமெடி பண்ணியிருக்க, என் அம்மா வந்து என்னை விட்டு விலகி போக சொன்னாங்களே, என்ன மேட்ரு வந்தாலும் சரிடா நீ என்னை விட்டு விலகி போகவே கூடாது, அது மட்டும் இல்லாம நமக்குள்ள வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் சரிடா நம்ம வந்து மறுபடியும் சேர்ந்துடணும் அப்படின்னு பாசம் சொல்ல, பாஸ் இப்போ ப்ராமிஸ் பண்றேன் பாஸ் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி நான் வந்து உங்களை விட்டு விலகி போக மாட்டேன் போதுமா அப்படின்னு இவனும் பார்த்தா பாஸ்க்கு வந்து ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டான். பிறகு என்ன பாஸுக்கு வந்து இதை கேட்டு சந்தோஷமாய் பூரிச்சு போய் செருக்கு வந்து ஒரு கிஸ் தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கிஸ் பார்த்தா அப்படியே கண்டினியூ ஆகி வெட்டு வரைக்கும் போய் அதுக்கப்புறம் என்ன சொல்லணுமா, ரெண்டு பேரும் பார்த்தா நல்லா ஹாப்பியா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. பிறகு என்னப்பா பாஸும் பேபியும் அவங்களோட லைஃப்ல வந்து இணைஞ்சிட்டாங்க. இந்த ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்க வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் வந்து பிரச்சனைங்க அப்படின்னு லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க.